அன்பு செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். ஷேபாவின் இணையவழி கல்வி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்பில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அதை பற்றி நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருந்தோம். இந்த வகுப்பில் மகிழ்வோடு கற்போம் பகுதி ஒன்று. மகிழ்வோடு கற்போம்னா என்னம்மா? சந்தோஷமாக நம்ம படிக்கிறது. அதை பற்றி இந்த வகுப்பில் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுத போகிறோம். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க்கை எடுத்துக்கோங்க. 120 பேஜஸ் ரூல்டு. எல்லாருமே உங்களுக்கு ஒரு புது பென்சில் எடுத்துக்கணும், புது எரேசர் அண்ட் ஷார்ப்னர், இது மூணுமே புதுசாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே பென்சில் ஷார்ப் பண்ணி மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரப்பரை வச்சு தான், எரேசரை வச்சு தான் நம்ம ரப் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு நம்ம நோட்டில் எந்தமே ரப் பண்ணக்கூடாது. ஓகேயா சில்ட்ரன்? சென்ற வகுப்பில் கா முதல் நவ் வரை நம்ம எழுதியிருக்கோம் கிளாஸ் ஒர்க்கில். மாணவர்கள் அனைவரும் உங்களோட நோட்டில் புதிய பக்கம் நியூ பேஜை எடுத்துக்கோங்க. நியூ பேஜ் எடுத்துகிட்டு டேட் வந்து 8/9, இந்த மார்ஜினில் 8/9 டேட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லெசன் வந்து மகிழ்வோடு கற்போம். மகிழ்வோடு கற்போம் அப்படின்னா என்னம்மா? நம்ம சந்தோஷமாக படிக்க போகிறோம். அதுதாங்க மகிழ்வோடு கற்போம் பகுதி ஒன்று. இந்த பகுதி ஒன்றில் நம்ம இதை பார்க்க போகிறோம். நம்ம ரோம் நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நல்ல பென்சிலை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எழுதுங்க. ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் கண்டிப்பாக ஒன் ஃபிங்கர் கேப் இருக்கணும். நீங்கள் எழுதும் போதே ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு விட்டு எழுதுனீங்கன்னா அது தமிழ் லெட்டர்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ நீங்கள் எழுதும்போதே நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம சொல்லிகிட்டே எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லெட்டர்ன்ட்டு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு மானா என்ன, அப்போ மானா கரெக்டாக உங்களுக்கு மா போட தெரியும். நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுகிற பழக்கத்தை எப்போவுமே நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ரோம் லெட்டர் இதை எழுதி முடித்த உடனே ஒரு லைன் விட்டுட்டு ஒரு ஃபஸ்ட் ரோம் லெட்டர் போட்டுக்கோங்க. சொல்வதை எழுதுதல், சொல்வதை எழுதுதல். சோ இல் வதை, சொல்வதை. இங்கே ஒத்து சொல்லி கொம்புக்கு ஷா போட்டு துணைக்கால், இது வந்து சோ. ஓகேயா? இது வந்து இல், குண்டு இல், லா போட்டு புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் வ தை, சொல்வதை எழுதுதல். ஏ ரு து த இல், எழுதுதல், சொல்வதை எழுதுதல். இதை எழுதி முடித்த உடனே ஒரு லைன் விட்டுக்கோங்க. ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் ஒன், இஞ்சி, இ இன் ஜி, இஞ்சி, இஞ்சி, இ இன் ஜி, இஞ்சி, இ இன் ஜி, இஞ்சி. இஞ்சினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லாமா? அம்மா சமைக்கும் போது இஞ்சியெல்லாம் யூஸ் பண்ணி தான் சமைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இஞ்சி, அதுதான் இ இன் ஜி, இஞ்சி. ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் டூ போட்டுட்டு எழுதணும். ஊதல், ஊ த இல், ஊதல், ஊ த இல், ஊதல். ஊதல்னா என்னன்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? நீங்கள் விசில்லாம் விசில் அடிப்பீங்கல்ல, அதுதான் நம்ம ஊதல் சொல்லுவாங்க. நம்பர் த்ரீ, த்ரீ, ஏற்றம், ஏ இட்ரா இம், ஏற்றம், ஏ இட்ரா இம், ஏற்றம். ஏற்றம்னா என்னம்மா? மேல் நோக்கி செல்வது. ஓகே, இப்போ நம்ம படிக்கட்டு ஏறுறோம், படிக்கட்டு ஏறு நம்ம மேலே ஏறுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஏற்றம். அன்னைக்கு ஃபோர்த்து இது ஏற்றம் எழுதின உடனே ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் ஃபோர், ஐவர், ஐ வ இர், ஐவர், ஐ வ இர், ஐவர். ஐவர்னா என்ன அர்த்தம்? ஐவர்னா அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அது ஐவர். ஃபைவ் மெம்பர்ஸ் சொல்கிறாங்கல்ல ஐவர், அதுதான் ஐவர். ஓகேயா? நம்பர் ஃபைவ், ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் ஃபைவ் போடுங்க. ஃபைவ் போட்டு ஓடம், ஓ ட இம், ஓடம், ஓ ட இம்,
ஓடம். ஓடம்னா என்னம்மா? படகு. நீங்கள் படகுலாம் பார்த்துருப்பீங்களா, சின்னதாக இருக்கும் மரத்தினால செஞ்ச படகு, அதுதான் வந்து ஓடம் சொல்லுவாங்க. நான் திரும்பவும் ஒரு வாட்டி படிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அது இஞ்சி, இ இன் ஜி, இஞ்சி. ஊதல், ஊ த இல், ஊதல். ஏற்றம், ஏ இர் ரா இம், ஏற்றம். ஐவர், ஐ வா இர், ஐவர். ஓடம், ஓ டா இம், ஓடம். இதை எழுதி முடித்த உடனே ரோம நம்பர் டூ, ஒரு லைனை விட்டுட்டு ரோம நம்பர் டூ. கோடிட்ட இடத்தை நிரப்புக, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கோ டி இ ட, கோடிட்ட இடத்தை. இ டா இ தை, இடத்தை. நிரப்புக. நீ ரா இ பூ க, நிரப்புக. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நம்பர் ஒன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. எழுதி முடித்த உடனே ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் ஒன். இங்கே பாருங்கள், மிஸ்டர் ஃபஸ்ட் லெட்டரு மார்ஜினை டச் பண்ணி எழுதியிருக்கேன்னா, நீங்கள் எழுதும் போதே பென்சிலை ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி எழுதினாதான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக நீட்டாக வரும். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஆற்றில் நீந்தும் ஆமை, ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆ இத் ரி இல், ஆற்றில். ஆ இட் ரி இல், ஆற்றில். நீந்தும் நீ இன் து இம், நீந்தும் நீ இன் து இம், நீந்தும். ஆமை ஆ மை, ஆமை. ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆறுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, ரிவர், நீரோடை மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஆறுன்னு சொல்லுவாங்க. ஆற்றில் நீந்தும் ஆமை. ஆமை என்ன பண்ணுதான், ஆற்றில் நீந்திட்டு இருக்கான். நீந்துறதுன்னா என்னம்மா? ஸ்விம் பண்ணுறது. ஆமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, டாட்டாய்ஸ், அதுதான் வந்து ஆமைன்னு சொல்கிறாங்க. ஆ மை, ஆமை. இதை எழுதி முடித்த உடனே ஒரு லைன் விட்டுட்டு இங்கே பாருங்கள், மிஸ் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்கள் டார்க்காக அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் டூ. ஊதா நிற ஊதல், ஊதா நிற ஊதல். ஊதா, ஊ தா, ஊதா, ஊ தா. ஊதா நிற, நீ ர நிற. ஊதல், ஊ த இல், ஊதல். ஊ த இல், ஊதல். ஊதா நிற ஊதல், ஊதா நிற ஊதல். ஊதல் வந்து என்ன கலரில் இருக்காமாங்க? ஊதா கலரில் இருக்கான். ஊதல்னா என்ன நான் சொல்லியிருக்கல உங்களுக்கு, விசில், நம்ம விசில் அடிப்போம்ல, அதுதான் வந்து ஊதல் சொல்கிறாங்க. அந்த ஊதல் வந்து என்ன கலரில் இருக்கான்? ஊதா கலரில் இருக்கான். ஊதா கலர்னா என்னென்னா வயலட் கலர். ஓகேயா? இதை எழுதி முடிச்சோன்னு இங்கே பாருங்கள், ஊதல் தான் வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுற வேர்டு. நல்லா அழுத்தி அண்டர்லைன் பண்ணுங்கள். இதை முடித்தோடனே நம்பர் த்ரீ. ஏற்றம் தந்த ஏவுகணை, ஏற்றம் தந்த ஏவுகணை. ஏற்றம், ஏ இட் ரா இம், ஏற்றம். தந்த தா இன் த, தந்த. ஏவுகணை, ஏ உ க நை, ஏவுகணை. ஏற்றம் தந்த ஏவுகணை. ஏவுகணைனா என்னம்மா? ராக்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா? ராக்கெட் எப்படி போகும்? மேல் நோக்கி ஏறி தானே போகுது, மேல் நோக்கி தானே செல்லுது. ஸோ அதுதான் ஏற்றம் சொல்கிறாங்க. ஏற்றம் தந்த ஏவுகணை. அடுத்த ரோமன் நம்பர் த்ரீ. ஆங்கிலத்தில் எழுதுக, ஆங்கிலத்தில் எழுதுக. ஆங்கிலத்தில் எழுதுகன்னா ஆங்கிலத்தில் எழுதுக அப்படின்னா
என்னென்னா உங்களுக்கு தமிழில் கொடுத்துருவாங்க, அதை இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? நம்பர் ஒன், அன்னம். ஆ இன் ந இம் அன்னம், ரெண்டும் சொல்லி இன். ஓகேயா? ஆ இன் ந இம் அன்னம். அன்னம்க்கு இங்கிலீஷில் ஸ்வான், SWAN ஸ்வான். அன்னம் ஸ்வான். ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் டூ, ஊறுகாய். ஊ ரு கா இ ஊறுகாய். ஊ ரு கா இ ஊறுகாய். ஊறுகாய்னா என்னம்மா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஊறுகாய்னா என்ன? பிக்கிள். PICKLE பிக்கிள். நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்கள ஊறுகாய், அதுதான் PICKLE பிக்கிள். பிக்கு இது முடிஞ்ச உடனே ஒரு லைன் விட்டுட்டு நம்பர் த்ரீ, ஓநாய். ஓ நா இ ஓநாய். ஓ நா இ ஓநாய். ஓநாய்னா என்னம்மா? ஊல்ஃப், WOLF ஊல்ஃப், WOLF ஊல்ஃப். ஓநாய்னா அது ஒரு விதமான நாய், அது வந்து காட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஓநாய். ஓகேவா? திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், அன்னம் ஸ்வான், ஊறுகாய் பிக்கிள், ஓநாய் ஊல்ஃப். இது முடிஞ்ச உடனே ஒரு லைனை விட்டுட்டு ரோமா நம்பர் ஃபோர், தமிழில் எழுதுக. தமிழில் எழுதுக, இங்கே தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் எழுதணுமா? இப்போ தமிழில் எழுதுக, இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, அதுக்கு தமிழ் மீனிங் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத போகிறோம். நம்பர் ஒன், ஜிஞ்சர். GINGER ஜிஞ்சர். GINGER ஜிஞ்சர். ஜிஞ்சர்னா என்னம்மா? இஞ்சி. இ இஞ்சி இஞ்சி இ இஞ்சி இஞ்சி. நம்பர் டூ, ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் டூ, லேடர். LADDER லேடர். LADDER லேடர்னா என்னம்மா? ஏணி. ஏணி எல்லாருமே பார்த்துருப்பீங்கள, அதுதான் ஏணி. ஏணி ஏணி மூணு சொல்லி நான் போட்டு மேலே சுழிச்சா ஏணி. நம்பர் த்ரீ, கேமல். CAMEL கேமல். CAMEL கேமல். கேமல்னா என்னம்மா? ஒட்டகம். OIT TA GA IM ஒட்டகம். OIT TA GA IM ஒட்டகம். திரும்ப ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன், ஜிஞ்சர், இஞ்சி, லேடர், ஏணி, கேமல், ஒட்டகம். இதை எழுதி முடித்த உடனே நியூ பேஜ் வந்துச்சுன்னா நியூ பேஜ் எடுத்துகிட்டு ரோமா நம்பர் ஃபோர், ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. ஒருமை பன்மைனா என்னம்மா? இங்கே காயில் சேர்க்கறது. நீங்கள் ஆல்ரெடி யூகேஜிலேயே படிச்சிருப்பீங்க காயில் சேர்க்கறது. காயில் போட்டு இங்கே இருக்கிறதோட நம்ம காயில் போட்டு எழுதுவோம், அதுதான் ஒருமை பன்மை. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், உழவர். ஊ ழ வா இர் உழவர். உழவர் இருக்கா? இங்கே ஒரு சின்னதாக ஐஃபன் போட்டு இங்கே இருக்கிற உழவர் அப்படியே எழுதிட்டு நம்ம காயில், கா இல், இந்த காயில் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஊ ழ வா இர் கா இல் உழவர்கள். உழவர் உழவர்கள். உழவர்னா ஒருத்தர் தான் இருக்காங்க, உழவர்கள்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கும்போது நம்ம காயில் சேர்த்து எழுதணும். ஓகேவா? நம்பர் டூ, ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் டூ, இடி. இடி 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 அங்கே ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அங்கே இடி, இங்கே ஈட்டிகள். நிறைய ஈட்டி இருக்கும்போது அதை ஈட்டிகள் சொல்லுவாங்க. இடி கா இல் ஈட்டிகள். இடி கா இல் ஈட்டிகள். ஒரு லைனை விட்டுட்டு நம்பர் த்ரீ, ஓலை. ஓலை 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 ஓலை. இங்கே ஒரே ஒரு ஓலை, ஓலை ஒன்றே ஒன்று இருக்கனால அது ஓலை. இங்கே பாருங்கள், நிறைய இருக்கும்போது நம்ம என்ன சேர்ப்போம்? காயில் சேர்த்து எழுதுவோம். ஓலைகள். ஓ லை கா இல் ஓலைகள். ஓ லை கா இல்
ஓலைகள் திரும்ப ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன் உழவர் உழவர்கள் ஈட்டி ஈட்டிகள் ஓலை ஓலைகள் இதை எழுதி முடித்த உடனே நீங்கள் பேரண்ட் சைன் கண்டிப்பாக பேரண்ட் சைன் எழுதியிருக்கணும் இதை எல்லாருமே எழுதி முடித்த உடனே பேரண்ட் சைன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் கிளாஸ் ஒர்க் எழுதும்போது எப்போவுமே பென்சிலை ஷார்ப் பண்ணி எழுதுங்க நீங்கள் ஷார்ப் பண்ணி எழுதும்போது தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வரும் அழகாக வரும் அதே மாதிரி தமிழ் வார்த்தைகள் நீங்கள் எழுதும்போது சொல்லிகிட்டே எழுதினாதான் உங்களுக்கு அது மனப்பாடமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் கண்டிப்பாக கேப் விட்டுருக்கணும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுட்டு அழகாக எழுதுங்க சொல்லிகிட்டே எழுதும்போது தான் உங்களுக்கு அது நல்லா ஞாபகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சைன் கண்டிப்பாக வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணால் தான் நான் அதை கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி